தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகர்ல ஒருவர் தான் நடிகர் சிம்பு. இவருடைய நடிப்பு மூலியமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலக அளவில் இவருக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. இவருடைய நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் தான் செக்கச வந்த வானம். இந்த படத்தை தமிழ் சினிமாவோட கனவு இயக்குனரான மணிரத்னம் தான் இயக்கினாரு. இந்த படத்துல சிம்பு மட்டும் இல்லாம இன்னும் மூணு ஹீரோக்கள் நடிச்சிருந்தாங்க. இதுல இவருடைய கதாபாத்திரம் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் சிம்பு அவர்கள் லைகா நிறுவனம் தயாரிப்புல சுந்தர்சி இயக்கத்துல உருவாயிருக்க வந்த ராஜாவா தான் அவர் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதுல வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேகா ஆகாஷ், கேத்ரின் த்ரேஷா, ரோபோ சங்கர், மகத் போன்ற பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மூலியமா நடிகர் சிம்பு அவர்களுக்கு முதல் முறையா ஹிப்ஹாப் பாதை அவர்கள் இசையமைச்சிருக்காரு. வந்த ராஜாவாதா வரவேன் படம் தெலுங்குல மிகப்பெரிய ஹிட் ஆன ஒரு படத்துடைய ரீமேக்கை தான் இப்ப தமிழ்ல எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் பொங்கல் அன்னைக்கு திரைக்கு வரதா இருந்துச்சு. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பேட்ட படமும் தல அஜித் குமாருடைய விசுவாச படமும் வர இருக்கனால வந்த ராஜாவாதா வரவேன் படத்துடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டுருந்தாங்க. இதுக்கு இது ஒரு காரணம். இது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய இறுதி கட்ட பணிகள் எல்லாமே முடியாம இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த படம் ஜனவரி 26 திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இப்ப இல்லாம இருக்குது. மேலும் வந்தா ராஜாவாதான் வருவேன் படம் பிப்ரவரி 1 கண்டிப்பா திரைக்கு வரும் அப்படின்னு அதிகாரம் இல்லாம ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய வெளியீட்டுல பல சிக்கல் உருவாயிருக்கு. அதுல என்னன்னா தயாரிப்பாளர் சங்கத்துல இந்த படத்துடைய வெளியீடு தேதியில இன்னும் உறுதி செய்யாம வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்தோட ஒரு பாடலுக்கு இன்னும் படம் பிடிக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு இன்னொரு தகவலும் இப்ப வெளியாயிருக்கு. அந்த பாடல படமாக்க இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் நடிகர் சிம்புவா அழைச்சதாகவும் அதுக்கு நடிகர் சிம்பு அவர்கள் வந்து அந்த ஒரு பாடலை நடிச்சு கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காரு. இதனால இயக்குனர் சுந்தர்சி ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. மேலும் நடிகர் சிம்பு மேல இயக்குனர் சுந்தர்சி ரொம்பவே கோவத்துல இருந்துட்டு இருக்காரு. அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு பார்த்தா படத்துடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நடிகர் சிம்பு அவர்களுக்கு இன்னும் சம்பள பாக்கி இருக்கதாகவும் அதனாலதான் நடிகர் சிம்பு அவர்கள் ஒரு பாடலுக்கு நடிக்கிறதுக்காண்டி இவ்வளவு மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு தகவல் வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு. எவ்வளவுதான் சம்பள பாக்கியா இருந்தாலும் அதை இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியும் நடிகர் சிம்பு அவர்கள் இப்படி மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறது இயக்குனர் சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகர் சிம்பு வச்சு ஒரு படம் எடுத்தாவே அந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி உண்டாகும். அது இது வரைக்கும் சுந்தர்சி அவர்களுக்கு இல்லாம இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு பாடல் மூலியமா இவருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி இப்ப உருவாயிருக்கு. இந்த தகவலை கேள்விப்பட்ட பல பேருமே சமூக வலைதளங்கள்ல நடிகர் சிம்புவை ரொம்பவே கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்களாரும் நடிகர் சிம்பு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.